தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக பணியாற்றி வரும் 123 உதவி பேராசிரியர்களுக்கு மேலும் 5 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்க உயர்கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளதாக கூறியுள்ள கல்லூரி கல்வி இயக்குநர் பூரணச்சந்திரன் விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக பணியாற்றி வரும் உதவி பேராசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அவர்களுக்கு 2026 மார்ச் 31 வரை 5 ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்க கல்லூரி கல்வி இயக்குநரகம் பரிந்துரை செய்துள்ளது. சென்னை நெற்குன்றம் அருகே மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தனது மனைவி பாலியல் தொழில் செய்து வந்ததால் அவரை கொலை செய்ததாக சரணடைந்த கணவன் வாக்குமூலம் அளித்துள்ளார். போலீஸ் விசாரணையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சரணடைந்த ஆலனுக்கும் அவரது மனைவி லட்சுமிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் லட்சுமி தனது மகன் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் நேற்று ஆலன் அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்து கொலை செய்தது தெரியவந்தது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக 14 நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பெங்களூருவிலிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தொழிலாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் ஏராளமான தொழிலாளர்கள் திரண்டுள்ளனர். பேருந்துகள் இல்லாததால் செய்வதறியாது தவிக்கின்றனர். இதனிடையே பலர் நடந்தே சொந்த ஊருக்கு செல்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மும்பையில் உள்ள BKC ஜம்போ தடுப்பூசி மையத்தில் காலையிலேயே தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவியதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. இதனால் தடுப்பூசி மையம் மூடப்பட்ட நிலையில் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றதும் மீண்டும் பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டது.